புதுச்சேரியில் சொத்தை அடைவதற்காக இறந்து போன மூன்றாவது கணவரின் மாமியாரை கூலிப்படையை வைத்து தீர்த்து கட்டிய மருமகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை அம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்தவர் 72 வயதான மேரி டெய்சி. கடலூர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கணவரை இழந்த டெய்சிக்கு 2 மகன்கள் இருந்தனர். இளைய மகன் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். கடந்த 2020 மூத்த மகன் விஜய் ஆண்டனி குன்னூரை சேர்ந்த ரெபெக்கா ரோஸ்லின் நிஷா என்பவரை காதல் திருமணம் செய்துள்ளார். திருமணம் நடந்த ஒரே ஆண்டில் விஜய் ஆண்டனி மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை தனக்கு பிரித்து தர சொல்லி மருமகள் நிஷா மாமியார் டெய்சிக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். மேலும் கணவர் இறந்த துக்கம் இல்லாமல் மேக்கப் போட்டுக் கொள்வதும் கண்கவர் ஆடைகளை அணிந்து கொண்டும் நிஷா ஊர் சுற்றி வந்தது மாமியார் டெய்சிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மருமகளின் நடவடிக்கை முற்றிலும் மாறியதால் நிஷா குறித்து மாமியார் டெய்சி விசாரித்துள்ளார். அப்போது நிஷாவிற்கு ஏற்கனவே 2 ஆண்களுடன் திருமணம் நடந்து விவாகரத்து பெற்றது தெரிய வந்துள்ளது. இதனால் சொத்துக்களை தர மறுத்த டெய்சி மருமகள் மீது வழக்கும் தொடர்ந்துள்ளார். வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே மருமகள் நிஷா 4வதாக மற்றொரு வசதி படைத்த நபருக்கு வலை வீச நிஷாவின் அழகில் மயங்கி அந்த நபரும் ஏமாந்து விழுந்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் நிஷாவிற்கு திருமணம் நடக்க இருந்த நிலையில் இந்த விவகாரம் மாமியாருக்கு தெரிய வந்தது. உடனே மாப்பிள்ளை வீட்டாருக்கு போன் செய்து விபரத்தை தெரிவித்ததால் நடக்கவிருந்த திருமணம் நின்று போனது. வசதி படைத்த நபருடன் ஊர் சுற்றும் கனவும் நிஷாவிற்கு கலைந்து போனது. அதுவரை அழகிய குடும்பத்து பெண் போல சாதுவாக இருந்த நிஷா சொத்தை அடைய மாமியாரை தீர்த்து கட்டுவது என முடிவு செய்துள்ளார். இதற்காக குன்னூரில் வசித்து வந்தபோது தனது வீட்டு வேலைகளை கவனித்து வந்த ராஜேஷ் என்பவரை வரவழைத்து மாமியாரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார். இதையடுத்து தனது சொந்த ஊரான நெல்லை பாளையங்கோட்டையில் இருந்து கூலிப்படையை ஏற்பாடு செய்துள்ளார் ராஜேஷ். மேலும் கொலை செய்வதற்கு கூலிப்படையினருக்கு 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவத்தன்று கொலை கும்பல் மேரி டெய்சியை வீடு புகுந்து வெட்டிவிட்டு தலைமறைவாகியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இருப்பினும் கொலைகாரர்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. அப்போது டெய்சி வீட்டருகே வசித்து வந்த பெண் ஒருவரிடமிருந்து போலீசாருக்கு துப்பு கிடைத்தது. குன்னூரில் இருந்து கொண்டு அந்த பெண்ணிற்கு போன் செய்த நிஷா ஊரில் இருந்து உறவினர்கள் வருவதாகவும் மாமியார் வீட்டை அடையாளம் காட்டும்படியும் கூறியுள்ளார். செல்போனில் பதிவாகியிருந்த நம்பரை வைத்து விசாரணை நடத்தியதில் அது நிஷாவின் செல்போன் எண் என்பது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் குன்னூரில் பதுங்கியிருந்த நிஷாவை கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் கூலிப்படையைச் சேர்ந்த ராஜேஷ், சிம்சன், முத்து உள்ளிட்ட 4 பேரை பாளையங்கோட்டையில் வைத்து கைது செய்தனர். பணத்திற்கு ஆசைப்பட்டு அடுத்தடுத்து 3 திருமணங்களை செய்து கொண்டதோடு சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக மாமியாரை கொலை செய்துவிட்டு இன்று சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார் இந்த குடும்ப குத்து விளக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.